அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினம் ஒரு வினா நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் இப்போ தினம் ஒரு வினால எந்த சீரியஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா சயின்ஸ் சீரியஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எதன் அடிப்படையில் கொடுத்துட்ருக்கோம்னா ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டுருப்பாங்கள சயின்ஸ் கொஸ்டின்ஸ் அது பேஸில் ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்கன்னா அதன் அடிப்படையில் தான் எப்போயுமே டிஎன்பிசியில் கேட்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலே சயின்ஸ் சீரியஸில் வந்துட்டு சயின்ஸ் படிக்காதவங்க கூட மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சுட்டு சயின்ஸ் நான் படிக்கல என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கவங்க கூட இந்த சீரிஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சயின்ஸில் வந்து சிக்ஸ் டு எயிட் டென் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஆறு டு எட்டு வினாக்கள் அடிக்க வைக்கிறதா நம்மளோட இலக்கு ஓகேங்களா அதில் வந்து இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டான இதை வந்து நம்ம பார்க்கலாம் என்னது அறிவியல் துறைகள் என்ன அறிவியல் துறைகளும் பொறுத்துக்கள் சிங்கலாக கூட கேட்டிருக்காங்க பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு அறிவியல் துறைகளில் ஃபர்ஸ்ட் ஆஸ்டியாலஜி அப்படின்னது என்னென்னா எலும்புகள் பற்றிய படிப்பு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஸ்டியாலஜி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது போமாலஜி அப்படின்றது பழங்கள் பற்றிய படிப்பு தான் போமாலஜி அடுத்தது அனாட்டமி அப்படின்றது மனித உடலமைப்பை பற்றியது அனாட்டமி வசூல்றாவில் கூட அனாட்டமி கிளாஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அனாட்டமி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி போமாலஜி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பொம்மி கிரானட் இருக்குல்ல ஸோ அதை வச்சு போமாலஜி பொம்மி கிரானட் பழங்கள் பொம்மி கிரானட்னா ஒரு பழம் ஸோ பழங்கள் பற்றியது அப்படியது ஓகே பைக்காலஜி அப்படின்றது அல்காக்கள் பற்றிய படிப்பு தான் பைக்காலஜி சைக்காலஜி அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் மனோதத்துவ அறிவியல் சைக்காலஜி அப்படின்றது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மனோ அறிவியலை பற்றியது ஓகேங்களா ஓகே அடுத்த ஆறாவது கொஸ்டின் இந்த செரிகல்ச்சர் இருக்கில் பட்டுப்பூச்சி வளர்ப்பு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் டைம்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க செரிகல்ச்சர் பட்டுப்பூச்சி வளர்ப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க அடுத்தது சைட்டாலஜி அப்படின்றது செல்களினுடைய அமைப்பை பற்றி படிக்கிறது சியோலஜி புவியோடு பற்றி சியோ ஜியோன்னா என்னங்க ஜாகிரஃபிதான் வந்து ஜியோ ஜோக்ரஃபி ஜியோ சிஇஓ ஜியாகக்ரபியாவதா ஜியோ புவியோடு பற்றியது ஈஸியான வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது எம்பிரா எம்பிராலஜி அப்படின்றது தாவரங்களும் விலங்குகளும் கருவியிலிருந்து வளர்ச்சி அடைவதை தான் சொல்கிறாங்க அடுத்தது எண்டமாலஜி இந்த எண்டமாலஜியும் எத்தனை என்னன்னா நிறையா தடவை கேட்டிருக்காங்க பூச்சிகள் பற்றிய படிப்பு தான் எண்டமாலஜி அப்படிங்கிறது ஓகேங்களா நம்ம இன்றைக்கி வந்து பத்து கொஸ்டின் பார்த்துட்டோம் இது வந்து பத்தியில் இன்னும் ஒரு இருபது கிட்டே இருக்குது ஸோ முப்பது எடுத்து உங்களுக்காக வந்துட்டு நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வந்துட்டு முப்பதுக்கு இருக்குது ஸோ இன்றைக்கி பத்து பார்த்துருக்கோம் நாளைக்கும் நாலா நாளைக்கும் இன்னொரு பத்து பத்து இந்த மாதிரி பற்றிய அறிவியல் துறைகளை பற்றிய படிப்புகள் இருக்குது ஓகேங்களா நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது ஈஸியாக சயின்ஸை பற்றின கவலை தேவையில்லை லேப் அசிஸ்டன்ட் எல்லாமே எழுதலாம் ஓகேங்களா தேங்க்யூ